நீ படைப்பின் காரண நீ களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பூயவனே பூயவனே படைப்பின் காரண நீ களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே பாத்திரம் நான் வேறுத்து தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே வசனம் வரை உள்ள பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். மூன்று அடையாளங்கள் இங்கு கொடுக்கப்படுகின்றன. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம், அக்னிமயமான நாவுகள், வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசினது. இந்த மூன்று அடையாளங்களும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அவர்கப்பின உடனே அடையாளங்கள். இதுல முதல் ரெண்டு அடையாளங்களை எடுத்து கவனிப்போம். பலத்த காற்றின் முழக்கத்தை கேட்டவர்கள் யார், அக்னிமயமான நாவுகளை பார்த்தவர்கள் யார், மேலறையிலே உட்கார்ந்திருந்தார்களே 120 பேர், யார் மேல் பரிசுத்தாவியானவர் வந்து அமர்ந்து அவர்களை நிரப்பினாரோ அவர்கள்தான் காற்றை கேட்டார்கள், அக்னிமயமான நாவுகளை கண்டார்கள். வெளியில் உள்ளவர்கள் கேட்டதெல்லாம் என்ன, இவர்கள் வெவ்வேறு பாஷைகளிலே பேசினதைத்தான் அவர்கள் கேட்டார்கள். அப்படியானால் இந்த மூன்று அடையாளங்களிலே ரெண்டு அடையாளங்கள் ஆவியினால் யார் நிரப்பப்பட்டார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்களாகும். மூன்றாவது அடையாளம், அதாவது வெவ்வேறு பாஷைகளிலே அவர்கள் பேசினது வெளியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளமாகும். பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி இருக்கிறார், ஏதோ அவர்களுக்கு சம்பவித்திருக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் அறிவதற்கு அந்த அடையாளம் ஏதுவாயிருந்தது. இதே மாதிரிதான் அப்போஸ்தலர் 10 அதிகாரத்திலே கொர்நேலியுவின் வீட்டிலே புறஜாதிகள் மேல் ஆவியானவர் வந்து இறங்கினாரே, அப்பொழுது அவர்களும் பல பாஷைகளிலே பேசினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10:45 வசனத்திலே அதை பார்த்து விட்டு பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டது என்று கண்டு பிரமித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த அடையாளமும் வெளியில் உள்ளவர்களுக்குத்தான் கொடுக்கப்பட்டது. இப்படி பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு தாங்கள் நிரப்பப்பட்டோம் என்கிற நிச்சயம் கிடைத்தது.
வெளியிலே இருந்து அதை பார்த்தவர்களும் இவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒப்புக்கொண்டார்கள். இது முக்கியமான ஒரு கருத்தாகும். பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது என்று ஒரு மனிதன் கூறுவானானால் அவன் நிச்சயமாக ஆவியினால் நிரப்பப்படவில்லை என்றுதான் அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிறைத்திருப்பாரானால் உனக்குள்ளே அந்த நிச்சயம் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையையும் சாட்சியையும் பார்க்கிற மற்றவர்களும் இதோ இந்த மனிதன் ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறான் என்று சாட்சி கொடுப்பார்கள். வெளியில உள்ளவர்களுக்கு அடையாளம், நிரப்பப்படுகிறவர்களுக்கும் அடையாளம். இது திருமறையின் போதனையாகும். யோவான் எழுதிய நற்செய்தி நூலை எடுத்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது? யோவான் முதல் அதிகாரம் 32-33 வசனங்கள். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார் என்று யோவான் கூறுகிறான். பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கினார். இது யாருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது? யோவான் ஸ்நானகனுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. யார் மேல் புறாவை போல் பரிசுத்தாவியானவர் இறங்குவாரோ அவர்தான் மேசியா, அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஏற்கனவே தேவன் யோவான் ஸ்நானகனுக்கு கூறியிருந்தார். இப்பொழுது அந்த அடையாளத்தை நிறைவேற்றுவதற்காக புறாவை போல இயேசுவின் மேல் பரிசுத்தாவியானவர் இறங்கினார். இந்த புறாவின் அடையாளம் வெளியிலிருந்து பார்த்த யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னொரு அடையாளமும் நாம் லூக்கா 3 வாசிக்கிறோம். லூக்கா 3:22 வசனம், பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேச குமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. புறாவை போல் ஆவியானவர் இறங்கினார், அது ஒரு அடையாளம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, அது 2 அடையாளம். இந்த அடையாளம் யாருக்காக கொடுக்கப்பட்டது? ஆண்டவராகிய இயேசு சுவாமிக்காக. நீர் என்னுடைய நேச குமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர் உறுதி கூறுகிறார். உம்மை தேவ ஆட்டுக்குட்டியாக உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக பாவ பிராயச்சித்த பலியாக ஏற்படுத்தியிருக்கிறேன் என்று உறுதிப்படுத்தும்படி பிதாவானவர் அந்த அடையாளத்தை கொடுத்தார். அந்த அடையாளம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்டது. இப்படித்தான் அருமையானவர்களே, ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நமக்குள்ளே நாம் நிரப்பப்பட்டோம் என்கிற நிச்சயம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையையும் சாட்சியையும் பார்க்கிற மற்றவர்களும் நம்முடைய விடுதலையையும் வாழ்க்கையில இருக்கும் கனி கொடுக்கும் நிலையையும் வல்லமையும் பார்த்து நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்களும் ஒப்புக்கொள்வார்கள். 2 அடையாளங்கள் உண்டு. இந்த நிச்சயம் நமக்குள் எப்படி வரும்? ரட்சிப்பு நிச்சயம் எப்படி வருகிறது? பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தினாலே உன் உள்ளத்தில் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பு நிச்சயத்தை பெறுகிறாய். அதை போலவே முழுவதுமாக எல்லா கீழ்ப்படியாமையும் பாவத்தையும் அறிக்கையிட்டு உன்னை முழுவதுமாய் நீ ஒப்பு கொடுத்து பரிசுத்தாவியானவரின் நிறைவை விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளும் பொழுது உணர்ச்சிகளை நம்பி அல்ல, மேலான அனுபவங்களை எதிர்நோக்கி அல்ல, விசுவாசத்தினாலே அந்த நிறைவை பெற்றுக் கொள்ளும் பொழுது உனக்குள்ளும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறாய் என்கிற நிச்சயம் ஏற்படும். உன் வாழ்க்கையின் கனியையும் வெற்றியையும் மற்றவர்கள் பார்த்து நீ நிரப்பப்பட்ட மனுஷன் என்பதை ஒப்புக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட அடையாளங்கள் அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. மறுபடியும் அந்த அடையாளங்களை எடுத்து நாம் கவனித்து பார்ப்போம். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு முழக்கம். இந்த அடையாளம் எதை காட்டுகிறது? பழைய ஏற்பாட்டிலே காற்று ஆவியானவருக்கு அடையாளமாயிருக்கிறது. காற்றை அவர்கள் கேட்ட உடனே ஆவியானவரை நினைத்திருப்பார்கள். ஆவியானவரின் வல்லமையை காட்டுகிறது இந்த அடையாளம். அக்கினி எதை காட்டுகிறது? ஆவியானவர் சுத்தப்படுத்துகிறவர், பரிசுத்தப்படுத்துகிறவர் என்பதை எடுத்து காட்டுகிறது. ஆக இந்த 2 அடையாளங்களின் மூலமாக ஆவியினால் நிரப்பப்பட்ட அவர்கள் தாங்கள் வல்லமையை பெற்றோம், பரிசுத்தத்தை பெற்றோம் என்று அறிந்திருக்க கூடும். அதற்காகத்தான் இந்த அடையாளங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது கடவுளுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு சாட்சியா இருப்பதற்காக நமக்கு வல்லமை கொடுக்கப்படுகிறது, பரிசுத்தமும் கொடுக்கப்படுகிறது. பரிசுத்தமான சாட்சிகளாயிருக்க வேண்டும். அதற்காகத்தானே
ஆவியானவர் காற்றைப் போலவும் அக்னியைப் போலவும் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தார். என் அருமையான சகோதரனே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்பியிருக்கிறாரா? உனக்குள்ளே அந்த நிச்சயம் உண்டா? உன் வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது வாழ்க்கையிலே கனி உண்டு, விடுதலை உண்டு, வல்லமை உண்டு என்று ஒப்புக்கொள்ள கூடுமா? பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆவியினாலே நிரப்பி பரிசுத்தப்படுத்தவும் வல்லமைப்படுத்தவும் உம்முடைய சித்தத்தை செய்யும் சாட்சிகளாக மாற்றவும் நீர் காத்திருக்கிறீரே. உம்மை துதிக்கிறோம். எங்கள் உள்ளங்களை திறந்து கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுக்குள்ளே எங்களை நீர் நிரப்பியிருக்கிறீர் என்கிற நிச்சயத்தை தாரும். முழுவதுமாக எங்களை ஆட்கொண்டிருளும். உமக்கேற்ற பரிசுத்தமான சாட்சிகளாக்கும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலை எல்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை குந்தனங்கே உடைமை ஆக்கிடுமே. மேய்ப்ப நீ மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நான் மயங்கியே மெய்வழி விட்டகந்தே, கண் போன போக்கை பின்பற்றியே கண்டேன் இல்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, வானாளெல்லாம் உம் பாதம் செல்லும் பாதையில் நடத்திடுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணா